மருதமலை முருகனுக்கு அரோகரா. அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க நினப்பங்க, ஏற்கனவே பழனி கோவிலுக்கு வந்து 80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சிவன் மலைக்கு அதுக்கு மேலே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கே இன்னும் என்னன்னு முடிவு தெரியல. அதுக்குள்ளேயும் மருதமலை முருகன் கோயிலா அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ இருந்தாலும் வந்து நம்மளுடைய கடமை இந்த மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு சொல்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. டிக்கெட் விற்பனையாளர், அலுவலக உதவியாளர், டிரைவர், காவலர், விருதி காப்பாளர், பிளம்பர், திருவலகு போன்ற கேட்டகிரியில் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூரில். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சரிங்க பழனி கோவிலுக்கு என்ன தான் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பழனி கோவிலை பற்றி நம்ம வந்து நிறைய தடவை கேட்டுட்டோம். கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்தா எப்போ வேணால் கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிவன்மலை முருகனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க சீக்கிரம் விரைவில் வந்து வெளியிடுவா மாதிரி ஒரு பையன் வந்து கேட்டுகிட்டே சொன்னாப்புல. ஸோ இதுக்கும் என்ன அப்டேட்னு தெரியல. ஸோ இப்போ வந்து மருதமலை முருகனுக்கு அறிவிப்பு வந்திருக்கு, அதுக்கான அறிவிப்பை என்னென்னு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இவங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து மருதமலை முருகன் கோவில் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் விற்பனையாளர், ஸோ இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 20 மேலே சேலரி வாங்கலாம் ஓகேவா. அலுவலக உதவியாளர் 2, ஸோ இதுக்கு வந்து 15,900 50,400 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 8th வகுப்பு தேர்ச்சி விட்டிருந்தால் போதும். காவலர் பணிக்கு வந்து அதே சேலரி ஓய்வு என்னதோ அதே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காவலருக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும்னு போட்டிருக்காங்க. திருவலகு, ஸோ அதுக்குமே வந்து சேம் சேலரி தான், அதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு போட்டிருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன், அது விடுதி காப்பாளருக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சான்னு போட்டிருக்காங்க. பல வேலையாவது மல்டி டாஸ்கிங்க்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டிரைவருக்கு 5 போஸ்ட் போடுறாங்க. ஸோ 8th வந்து வரைக்கும் படிச்சிருக்கணும். அதுக்கு இணையாக படி தெரிஞ்சுக்கணும். கனரக வாகனம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, மருதமரம் முருகனுக்கு டிரைவர் ஜாப்புக்கு 8th பாஸு, ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்புறம் வந்து முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது 1 ஆண்டு ஓட்டுநர் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா. ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் ஏற்கனவே SETC வச்சவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் குறைந்தது 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளம்பர் கம் ஆப்ரேட்டர், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் குழாய் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழில் பயிற்சி நிலையை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தொடர்பெறு பிரிவில் 5 வருடம் அல்லது 2 வருடம் தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரெண்டிஸ் அனுபவம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மின் உதவியாளர், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்தில் வந்து கட்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மினி பஸ் கிளீனர், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு இணையான படிப்பில் வந்து தெரிஞ்சு பெற்று சொல்லியிருக்காங்க. மோட்டார் உத்தி பற்றி நன்கு அறிந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உபகோயில் அருள்மிகு கரி வரதாஜ பெருமாள் திருக்கோயில் வடவள்ளி, அதுலேயுமே காவலர் திருவலகு எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து 21 காலி பணியிடங்களுக்கு வந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா 18-45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் 2-3 போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக அதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தின் கூட வந்து கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகம் வந்து சான்றோப்பம் அட்டஸ்டட் காப்பி, அதாவது என்னென்னா இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ கிரீனிங்கில் சைன் போடுவாங்கள்ல ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், கவர்மெண்ட் டாக்டர்ஸ், நோட்டரி பப்ளிக், இந்த மாதிரி கிரீனிங் சைன் போடுறவங்களும் அட்டஸ்டட் வாங்கி தான் நீங்கள் அனுப்பணும். விண்ணப்பத்திற்கான வயதுக்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாற்று சான்று DC இணைக்கப்பட வேண்டும். ஸோ DC வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் ஸோ சரியாக பூர்த்தி செய்யலைனா ரிஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் நிர்வாக நலன்கருதி இத்திருக்கோயில் உபகோயிலுக்கோ பிற முதல்நிலை கோயில்களுக்கோ பணிமாற்றம் செய்யப்படுவார். ஸோ இந்த கோயிலோட பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்திங்களா உபகோயில், ஸோ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வாக விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில்
விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை சான்றிதழ் மற்றும் அரசு உதவி மருத்துவர்களிருந்து பெறப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் தான். விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அதை அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட வேண்டும். ஸோ இது வந்து நீங்கள் நேரில் கூட கொடுக்கலாம், இல்லாட்டி அஞ்சல் மூலமாக அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தொழில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதார விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தேதி மற்றும் பிறதுகுறி ஆவணம் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வு என்பது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் வந்து இன்டர்வியூ எப்போ கொண்டு போனால் போதும், யாரும் வந்து ஒரிஜினல் வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. ஓகேப்பா. ஸோ அப்புறம் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, அனைத்து வந்து சரியானவை அப்படின்னு உறுதி கூட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ஸோ இந்த இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை இலவசமாக பதிவு நம்ம சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கோவில் அலுவலகத்தில் 100 செலுத்தி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க அட்ரஸ் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்த காணொலியில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து நம்ம வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பாடிங்க. நீங்கள் உதாட்டி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு அப்படிங்கிறத நான் வந்து கீழே கொடுத்துறேன். நாளைக்கு காணொலியில் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வீடியோ பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது சேரணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.